பாப் மர்லே. பெரிதும் நம் இளைஞர்கள் மத்தியில் பாப் மர்லேவுக்கு தனியிடம் உண்டு. இதில் பலர் அவரை போன்று சடை வைத்துக் கொண்டும் மர்லேவை குறிக்கும் வண்ணங்களால் தங்களை அலங்கரித்துக் கொண்டும் இன்னும் சிலர் அவரை போன்று போதை பொருள் புகைப்பதையும் நம்மால் அறிய முடிகிறது. யார் இந்த பாப் மர்லே? ஏன் அவர் சடை வைத்திருக்கிறார்? பாப் மர்லேவின் புகைப்படங்களில் இருக்கும் வண்ணங்களின் பின்னணி என்ன? இவை அனைத்தையும் இந்த காணொளியில் காணலாம். இங்கிலாந்து ராணுவ வீரரான நார்வல் மர்லே வேலை நிமித்தமாக ஜமைக்காவில் உள்ள 9 மைல் எனும் மலை கிராமத்திற்கு சென்றார். அங்கு சிடலா பூக்கர் என்னும் கருப்பின பெண்ணை காதலித்து மணந்தும் கொள்கிறார். அவர்களுக்கு பிறந்த மகன்தான் பாப் மர்லே எனப்படும் ராபர்ட் நிஸ்டா மர்லே. இன்று பல கண்டங்களில் ஓயாது தன் இசை அலையை நிறுவிச் சென்ற கலைஞன், ஒரு இசை கலைஞனால் தன் தேச மக்களின் உணர்ச்சிகளை ஒரு புள்ளியில் கொண்டு வர முடியும் என்பதை நிகழ்த்தி காட்டிய இசை போராளி. ஆனால் அவரது குழந்தை பருவம் பல ரணங்களை தாண்டிய பயணம். மர்லே பிறப்பதற்கு முன்பே அவர் தந்தை இவர்களை விட்டு பிரிந்து சென்றுவிட மர்லேவும் அவர் தாயாரும் வறுமையின் பிடியில் நாட்களை நகர்த்தின. மர்லே தன் தாத்தாவுடன் விவசாயம் பார்த்து குடும்பத்திற்கு உதவினார். ஏழ்மையின் மத்தியிலும் அவர் கண்ட கனவு தான் ஒரு இசை கலைஞனாக வேண்டும் என்பது. அப்போதைய ஜமைக்காவில் மக்கள் இசை பிரபலமாகி இருக்க அவற்றிலிருந்து தன் இசை பயணத்தை தொடங்கினார். மர்லேவின் இசை ஆர்வத்தை கண்டு நகரத்தில் இருந்து வந்த மர்லேவின் நண்பன் அவருக்கு ஒரு கித்தாரை பரிசளித்தான். அந்த தருணம்தான் மர்லேவின் கனவுக்கு உயிர் கொடுத்தது. நண்பர்களுடன் சேர்ந்து வெறும் பொழுதுபோக்கிற்காக பாடல்களை எழுதி பாடினார். நாட்கள் கடந்தது. பிழைப்பு தேடி பாபும் அவர் அம்மா சிடெல்லாவும் ஜமைக்கா தலைநகரம் கிங்ஸ்டன் வந்தடைந்தனர். அங்குதான் மர்லே எனும் இசை கலைஞன் இசை போராளியாக மாறினான். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒடுக்குமுறை. இதை எதிர்த்து தன் இசை ஆயுதத்தை தீட்டினான் பாப் மர்லே. ஜமைக்காவின் மக்கள் இசையில் சில கூறுகளால் ஆன ரெகே எனும் தனித்துவமான இசையை மீட்டெடுத்தார். தன் நண்பர்களோடு சேர்ந்து முதலில் ஜட்ஜ் நாட் என்ற பாடலை ரெக்கார்ட் செய்து வெளியிட்டார் பாப் மர்லே. அப்பொழுது மர்லேவின் வயது 16. இந்த பாடலில் பாப் மர்லே தன்னை சுட்டெரிக்கும் சமூக அவலங்களை குறித்து பாடியிருந்தார். ஆனால் மக்கள் மத்தியில் பெரிதும் வரவேற்பு இல்லை. பல இசை குழுக்கள் ஜமைக்காவில் அன்று உச்சத்தை தொட்டிருந்தன. அவர்களுக்கு இணையாக தி வெய்லர்ஸ் என்ற இசைக்குழுவை ஆரம்பித்தார் பாப் மர்லே. அவர்கள் உருவாக்கிய சிம்மர் டவுன் என்ற பாடல் அவர்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டது. ஜமைக்கா மக்கள் சிம்மர் டவுன் பாடல் கேசட்டுகளை வாங்கி குவித்தனர். மூளை முடுக்குகளில் எல்லாம் சிம்மர் டவுன் தான் அன்று ஒலித்தது. இருப்பினும் அவர் ஆங்கிலேயர் மற்றும் கருப்பின பெண்ணுக்கு பிறந்தவர் என்பதால் கலப்பின பாகுபாட்டால் ஓரங்கட்டப்பட்டார் பாப் மர்லே. தன் மன உளைச்சலில் இருந்து வெளிவர ரஸ்தாஃபரியத்தை தழுவினார். அது ஒரு மதம் சார்ந்த அமைப்பு. அவரது நீண்ட சடைக்கும் அவரை குறிக்கும் அந்த வண்ணங்களும் ரஸ்தாஃபரியத்தை குறிப்பவைதான். ரஸ்தாஃபரியத்தின் கொள்கைகள் மர்லேவுக்கு உலக மக்கள் அனைவரிடமும் அன்போடு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியதோடு அவர் மனதில் ஏற்பட்டிருந்த காழ்ப்புணர்ச்சியையும் போக்கியது. வரலாற்றில் அழியாத இரண்டு சம்பவங்கள் பாப் மர்லேவின் இசை வலிமையை இன்றும் பறைசாற்றும். ஒரு இசை நிகழ்ச்சிக்காக தயாராகிக் கொண்டிருந்த மர்லேவையும் அவர் குழுவினரையும் கலவரக்காரர்கள் திடீரென துப்பாக்கியால் தாக்கினர். மேடை இசை நிகழ்ச்சி நடக்குமா என நாடே எதிர்பார்த்திருக்கையில் குண்டு பாய்ந்த காயங்களோடு மேடையில் ஏறி மக்களை நோக்கி தன் காயங்களை காண்பித்த பாப் மர்லே ஸ்மைல் ஜமைக்கா என்ற வன்முறைக்கு எதிரான பாடலை பாட அரங்க மக்கள் அன்பு என்ற ஒற்றை சொல்லால் ஒருங்கிணைந்தார்கள். அந்த சம்பவத்திற்கு பிறகு உலகம் பாப் மர்லேவுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது. எங்கு சென்றாலும் மக்கள் பாப் மர்லேவின் இசையை கேட்க குவிந்தனர். 1978 ஜமைக்காவில் கலவரத்தால் நிலைமை கைமீறி போனது. பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர
மர்லேவின் இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர். மக்களின் அமைதிக்காக அதை ஏற்ற மர்லே தி ஒன் லவ் கான்சர்ட் என்ற பெயரில் ஒற்றுமை மற்றும் அமைதியை வலியுறுத்தி பாடிய பாடலை கேட்ட மக்கள் கலங்கி நின்றனர். பல வன்முறைகளுக்கு காரணமாக இருந்த பரம எதிரிகளான ஜமைக்க பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் இருவரையும் மேடைக்கு அழைத்து கட்டிப்பிடிக்க வைத்து சமரசம் செய்து வைத்தார் மர்லே. அந்த நொடி கலவரம் கெட்ட கனவாக மாறியது. இப்படி தன் இசையால் எதையும் சாதித்தவர் மர்லே. அதன் பின்பு உலகம் எங்கும் தன் இசையை அமைதியை நிலைநாட்டும் ஆயுதமாக மாற்றி போரிட்டார். 1980 ஆண்டு நிகழ்ச்சிக்கு முன்பு அமெரிக்காவில் இருந்த பூங்கா ஒன்றில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார் பாப் மர்லே. அப்பொழுது திடீரென மயங்கி விழுந்தார். அவரை பரிசோதித்து பார்த்த பொழுது அவருக்கு புற்றுநோய் உடல் முழுவதும் பரவி இருந்தது தெரிய வந்தது. பிறகு மே 11, 1981 ஆண்டு தன் 36வது வயதில் மியாமியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் பாப் மர்லே. மே 21, 1981 ஆண்டு அவர் பிறந்த 9 மைல் மலை கிராமத்தில் முழு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் அன்று அந்த கிராமம் பாப் மர்லே பிறந்த காலத்தில் இருந்தது போல் இல்லை. பல வளர்ச்சிகளையும் மாற்றங்களையும் கண்டிருந்தது. அதற்கு காரணம் பாப் மர்லே. ஒரு முறை நிருபர் ஒருவர் பாப் மர்லேவிடம், ஏன் துப்பாக்கியால் சுடப்பட்ட பிறகும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு சென்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு பாப் மர்லே, அமைதியை குலைக்க நினைப்பவர்கள் உறங்காமல் உழைக்கின்ற போது அமைதிக்காக போராடும் நாம் நம்மால் முடிந்ததை செய்தே ஆக வேண்டும் என்றார். இதுதான் பாப் மர்லே. அமைதியை அறவழியில் கேட்டு காத்திருந்த சாது அல்ல, அமைதியை தன் இசையால் அதட்டி கேட்ட அசுரன் பாப் மர்லே.